அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், சரியா? அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்கீம்ஸ் பற்றி நிறைய கேட்பாங்க, ஓகேவா? அதுவும் இல்லாமல் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். ஸ்கீம்ஸில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட ஆன்சரில் எழுதணும் அப்படின்னா நம்மளோட மார்க் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களை விட நம்மளோட மார்க் வந்து நம்மளோட பேப்பர் வந்து கொஞ்சம் பெட்டராக காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நம்ம நிறைய எழுத வேண்டியிருக்கும், டேட்டாஸ் நிறையா கொடுக்க வேண்டியிருக்கும், ஓகேவா? அப்போது எல்லா க்வெஸ்சன்லையுமே நம்ம வந்து ஸ்கீம் பற்றி கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷனாக கவர்மெண்ட்டோட முன்னெடுப்புகள் பற்றி சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மிக முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து ஒரு 40 ஸ்கீம்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓகேவா? எல்லா க்வெஸ்சன்லேயுமே கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து ஒரு 6-7 எடுத்து நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமான வீடியோ, நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதாவது எதுக்கு இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்ற அளவுக்காச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திட்டம் வந்து அக்னிபாத் திட்டம் பற்றி கொடுத்துருக்கேன், ஓகேவா? அக்னிபாத் வந்து 2022 கொண்டு வந்தது. இதை இந்த வீடியோவில் எப்படி போகும் அப்படின்னா 2022, 2021, 2020 அந்த மாதிரி பின்னாடி போகும், ஓகேவா? 2014லேருந்து 2022 வரைக்கும் என்னென்ன முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு திட்டம் அக்னிபாத் திட்டம். அக்னிபாத் பற்றி நம்ம முன்னாடியே ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அதனால் இது வந்து ஒரு பாதுகாப்பு அமைச்சகத்தோட ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவ வீரர்களை வந்து ஆட் சேர்க்கறது தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு ஒரு பேர், ஓகேவா? அதாவது 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு மட்டும் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து நம்மளோட இந்திய ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியோ, அது முடித்தோடனே அவங்களுக்கு இஷ்டம் இருக்குது அப்படின்னா அதில் 25% பேரை வந்து அந்த ஸ்கீமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக ஆக்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் 11 லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து என்ன கிடையாது அப்படின்னா பென்ஷன் வந்து கிடையாது, ஓகேவா? இந்த ஸ்கீம் பற்றி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இந்த வீரர்களெல்லாம் நம்ம அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நிறைய ஸ்கீம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே அடுத்தது போகலாம். அடுத்தது பிஎம் போஷன் சக்தி நிர்மாண அபியான் அப்படின்ற திட்டம், ஓகேவா? போஷன் திட்டம் பற்றி நம்ம படிச்சிருப்போம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முழுமையான ஊட்டச்சத்துக்கான பிரதமரோட திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. பிஎம் போஷன் சக்தி நிர்மாண அபியான், ஓகேவா? 2021 கொண்டு வந்த ஒரு திட்டம். இது வந்து எந்த அமைச்சகம் பண்ணுறாங்க அப்படின்னா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தோட சார்பில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. ஃபஸ்ட்டு 1995 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இலவச மதிய உணவு திட்டம் ஆரம்பித்தாங்க. அந்த மதிய உணவு திட்டத்தோட புதுப்பிக்கத்தக்க வடிவம் தான் இந்த போஷன் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2022 மட்டும் இதுக்கு 1.3 பில்லியன் அளவுக்கு செலவு வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், 2018 தொடங்கப்பட்டது போஷான் அபியான், அதோட 2.20 தான் 2021 கொண்டு வந்திருக்காங்க, சரியா? இதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா சாக்ஷன் அங்கன்வாடி, போஷன் 2.0, இது எல்லாமே அடங்கும், சரியா? சாக்ஷம் அங்கன்வாடி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் தான் பக்கத்தில் தான் அங்கன்வாடி இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நல்ல வந்து எக்யூப்போட குழந்தைங்களோட அந்த ஸ்மார்ட் லேர்னிங்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறது தான் வந்து சாக்ஷம் அங்கன்வாடி. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போஷான் 2.0, அதாவது போஷானோட 2வது பதிப்பு தான் வந்து போஷான் 2.0. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைவை வந்து தடுக்கிறது, அதாவது குறைக்கிறது, அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடையும் குறைக்கிறது, இரத்த சோகையை குறைக்கிறது, குழந்தையோட பிறப்பு எடை குறைவாக இருக்குல்லையே அதையும் குறைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4 விஷயங்களோட குறைபாடுகளை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போஷான் அப்படின்ற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம். இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெங்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்டு ரிசல்ட் ஃபார் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கல்வி அமைச்சகம் சார்பாக 2020 கொண்டு வந்த இந்த ஸ்கீம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆசிரியர்களோட அந்த கற்றல் கற்பித்தல் திறனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஒரு 6 மாநிலங்களில் வந்து இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வியில் வந்து ரொம்ப கீழே இருக்கிற ஒரு 6 மாநிலங்கள் தேர்ந்தெடுத்து அதில் இருக்கிற 10 மில்லியன் ஆசிரியர்களுக்கு வந்து திறன் மேம்பாடு, அதாவது டீச்சிங்கில் வந்து அவங்களுக்கு திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் ஸ்டார்ஸ் அப்படின்ற திட்டம். இதுக்கு வந்து நிதி உதவி உலக வங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தை வந்து எஸ்எஸ்ஏ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படின்ற நேஷ்னல் எஜுகேஷன் மிஷன் சார்பாக இந்த திட்டம் வந்து நடத்துகிறாங்க, ஸ்டார்ஸ் அப்படின்ற திட்டம். அடுத்தது ஸ்வயம் சித்தா சாரி
ஸ்வமித்வா யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். ஸ்வமித்வா யோஜனா 2020 கொண்டு வந்த ஒரு திட்டம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்வமித்வா அப்படின்றதுக்கு சர்வே ஆஃப் வில்லேஜஸ், அபாடி அண்டு மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சார்பாக நடத்துகிற ஒரு திட்டம் தான் இது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்தோட அந்த சொத்துக்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து ட்ரோன்கள் மூலமாக அளக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அளந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிராமத்தோட வரைபடத்தை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமத்தில் நிலம் சார்பாக, விவசாய நிலம் சார்பாக இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த ஸ்வமித்வா அப்படின்ற ஆப் வந்து யூஸாக இருக்குது. ஓகேவா? கிராம மக்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக அவங்களை நிலத்தை வச்சு வங்கி கடனும் வாங்க முடியுது ஈஸியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது ஸ்கீம் வந்து கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் அப்படின்ற திட்டம். ஓகேவா? கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் அப்படின்ற திட்டம் 20 June 2020 தொடங்கப்பட்ட இந்த திட்டம். இதுக்கு வந்து நம்ம தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏழைகள் நல வேலைவாய்ப்பு பிரச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரீப் அப்படின்றது ஏழைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏழைகள் நல வேலைவாய்ப்பு பிரச்சாரம். 12 அமைச்சகங்கள் சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட புலம்பெயர் தொழிலாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வேலைவாய்ப்புக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு ரோஜ்கர் அபியான் அப்படின்ற திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புலம்பெயர் தொழிலாளிகள் அந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அவங்களில் ஒரு 50,000 கோடி செலவு பண்ணி 125 நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. மொத்தமாக இதில் 6.7 லட்சம் மக்கள் பயனடைஞ்சாங்க. அந்த 6.7 லட்சம் மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மொத்த புலம்பெயர் தொழிலாளிகளில் 1/2 மக்களுக்கு இந்த திட்டம் மூலமாக அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இதுக்காக 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாநிலத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த திட்டம். பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட், இந்த 6 மாநிலங்களில் இருக்கிற புலம்பெயர் தொழிலாளிகளுக்கான வேலைவாய்ப்பு 125 நாள் கொடுத்துருக்காங்க. 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தோட பேர் கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் அப்படின்ற திட்டம். அடுத்தது 6வது திட்டம் பாருங்கள், பிஎம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஓகேவா? பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா அப்படின்றது மீன்வளத்துறைக்காக ஒரு திட்டம். ஓகேவா? மீன்பிடி துறையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எந்தெந்த அமைச்சகம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மீன்வளம் மற்றும் கால்நடை பால் பொருட்கள் அமைச்சகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட நலனுக்காகவும் இந்த திட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2020 to 2024 வரைக்கும். ஓகேவா? 2.5 பில்லியன் அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்கீம் தான் இது. இது வந்து வேளாண்மைக்கு விவசாயிகளுக்கு ஒரு நிதி ஆதாரத்துக்காக கொண்டு வந்த திட்டம். 6,000 ரூபாய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு விவசாயியோட வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் பண்ணுறாங்க. நிதி அமைச்சகம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கான வழியாக வந்து கவர்மெண்ட் வந்து இது கொண்டு வந்தாங்க. அடுத்தது ஜல் ஜீவன் மிஷன். இது வந்து 8வது திட்டம். ஜல் ஜீவன் மிஷன் வந்து 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஜல்சக்தி அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா, ஊரக வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டுக்குமே வந்து குழாய் மூலம் குடிநீர் கொடுக்குறோம் அப்படின்றது தான் திட்டத்தோட விஷயம். ஓகேவா? 2022 மட்டும் கவர்மெண்ட் வந்து இந்த ஜல்ஜீவன் மிஷனுக்காக 60,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அடல் புஜல் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு யோஜனா. இந்த திட்டம் வந்து 2019 கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து ஜல்சக்தி அமைச்சகம் தான் செலவு பண்ணுறாங்க. உலக வங்கி இதுக்காக 50% அளவுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு 50% போடுறாங்க. இதுலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிராம பஞ்சாயத்துக்களை நிலத்தடி நீரை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? முன்னாடி பார்த்தது ஒரு வீட்டுக்குமே குழாய் மூலம் குடிநீர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, இது வந்து கிராம பஞ்சாயத்தில் இருக்கிற நிலத்தடி நீரை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 7 மாநிலங்களில் இதை வந்து கொண்டு வந்தாங்க. 2020
2025 அஞ்சு வருஷத்துல ஏழு மாநிலங்கள்ல கிராம பஞ்சாயத்துக்கள் இருக்குல்ல நிலத்தடி நீரை மேம்படுத்தணும் அப்படின்றது இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகேவா, இதுக்காக கவர்மெண்ட் வந்து 6,000 crore செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது 10வது திட்டம் பாருங்க, பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் உத்தம் மகாபியன் அப்படின்னு ஒரு திட்டம். ஓகேவா, குறி சுருக்கமாக வந்து பிஎம் குசும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2019 இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வந்து செயல்படுத்துகிற ஒரு திட்டம். இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையோட அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு ராஜ்குமார் சிங் அப்படின்றவங்க. விவசாயிகளுக்கு வந்து சூரிய மோட்டார், சூரிய பம்பு, இந்த மாதிரி சோலார் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு வந்து மரபுசாரா எரிபொருளை வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட விவசாயத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காலநிலை மாற்றம் பற்றி ஒரு உடன்படிக்கை வந்திருக்கும். அந்த உடன்படிக்கையின் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து சூரிய உபகரணங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த பிஎம் கிசான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் உத்தன் மகாபியன் அப்படின்ற திட்டம். ஓகேவா, அடுத்தது 11வது திட்டம், பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் 2019 கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து எந்த அமைச்சகம் பண்ணுறாங்க அப்படின்னா பணியாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் செய்கிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா முறை சாராத பணியாளர்களுக்கு ஓய்வூதியமாக 3,000 வழங்குகிற திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரம் யோகி மந்தன் அப்படின்ற திட்டம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற மக்கள் என்ன பண்ணலாம், முறைசாரா பணியாளராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 55 ரூபா மினிமம் 55 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும், அதாவது சின்ன வயசு 18 வயசாக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு மாதத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 55 ரூபா கட்டணும். அதுவே அவர் வந்து ஒரு 40 வயசாக இருக்கார் அப்படின்னா அவர் 200 ரூபா கட்டணும். ஓகேவா, அந்த மாதிரி ப்ரீமியம் வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அவங்க கட்டணும். அதுக்கப்புறம் 40லேருந்து 60 வரைக்கும் அவங்க எதுவும் கட்ட வேணாம், ஆனால் 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு மாதம் 3,000 வரும். ஓகேவா, அவரோட அவர் சப்போஸ் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அதில் 3,000 பாதி, அதாவது 1,500 ரூபா அவங்களோட வாரிசுகளுக்கு மாதம் மாதம் பென்ஷனாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா எல்ஐசியும் சிஎஸ்சி அப்படின்ற அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் இருக்காங்களே அவங்களும் நேரடியாக இந்த யூஸ் பண்ணி நம்மளோட வங்கி கணக்கில் நேரடியாக அந்த பென்ஷன் வந்து போட்டுருவாங்க. ஓகேவா, அடுத்தது 12வது திட்டம், பிஎம் ஆஷா அப்படின்ற ஒரு திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2018 கொண்டு வந்திருக்காங்க. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அந்த அமைச்சகத்தோட அமைச்சர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு நரேந்திர சிங் தோமர் அப்படின்றவங்க. விவசாயிகளோட வருமானத்தை பெருக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகேவா, பிஎம் ஆஷா அப்படின்ற திட்டம். அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்ற திட்டம். இதுவும் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச திட்டம் தான். 2018 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏபிபிஎம்ஜேஏஒய் அதாவது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்களோட ஆரோக்கியத்துக்கான ஒரு திட்டம். சரியா, இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற அமைச்சகம் பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் செயல்படுத்துகிறாங்க. 50 கோடி மக்களுக்கு இலவசமான மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்றது. ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூலை 2021 16.14 crore ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, காப்பீட்டு அட்டைகள் கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்களோட சுகாதார அட்டைகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2021 30 மில்லியன் மக்கள் வந்து இந்த திட்டத்தினால பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 14வது திட்டம் பாருங்கள், சமக்ர சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் 2018 வந்திருக்கு. கல்வி அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற எல்லா பள்ளி கல்வியோட கல்வியும் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 2022 மட்டும் இந்த திட்டத்துக்காக 4.7 பில்லியன் செலவு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உலக வங்கி இதுக்காக நிதி உதவி கொடுக்குறாங்க. சரியா, அடுத்தது 15வது திட்டம், பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ராம் அப்படின்ற ஒரு திட்டம். இது வந்து சிறுபான்மையினர் ஆணையம் செயல்படுத்துகிறாங்க. சிறுபான்மையினரோட வளர்ச்சிக்காக கொண்டு வர ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ராம் அப்படின்ற திட்டம். அடுத்தது பிஎம் உஜ்ஜ்வாலா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம். இதுவும் முக்கியமான திட்டம். மே 2016
ஒன்றாம் தேதி கொண்டு வந்திருக்காங்க பிஎம் உஜ்வாலா யோஜனா. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 50 மில்லியன் எல்பிஜி இணைப்பை கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக கவர்மெண்ட் 80 பில்லியன் அளவுக்கு நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற அமைச்சகம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். அதோட அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு ஹர்தீப் சிங் பூரி அப்படின்றவங்க. ஓகேவா? அப்போ பிஎம் உஜ்வாலா யோஜனா ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அடுத்தது பிஎம் ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் 2016 கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 18வது திட்டம் ஸ்டாண்டப் இந்தியா அப்படின்றோட திட்டம் 2016 ஏப்ரல் 5ஆம் தேதி கொண்டு வந்திருக்காங்க. இதே வந்து நிதி அமைச்சகம் அதுக்கப்புறம் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 19வது திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம். இதில் வந்து வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசனத்துக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பிஎம் முத்ரா யோஜனா. உங்கள் எல்லாருக்குமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே வந்திருக்கு இல்லையா, பிஎம் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி, அதை தான் நம்ம முத்ரா அப்படின்னு சொல்கிறோம். 2015 நிதி அமைச்சகம் இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன தொழில்களுக்கு நிதி உதவி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வங்கி கடன் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இது வரைக்கும் 34 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்தது. இது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா வீடு மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். 2015 இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. சரியா? அடுத்தது 2015 இன்னொரு முக்கியமான திட்டம் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்தை வந்து எலக்ட்ரானிக் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. அரசாங்க சேவைகள் வந்து குடிமக்களுக்கு மின்னணு முறையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சமீபத்திய தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் மூலம் மக்கள் வந்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னும் கவர்மெண்ட்டோட சேவைகள் குடிமக்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்றத உறுதி பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது கூடவே இன்னொரு விஷயம் இ கவர்னன்ஸ், அதாவது இ ஆளு மின்னாளுகைக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மூணு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா மின்னாளுகை ஒன்று, உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை அப்படின்றது ரெண்டு, அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் இந்தியாவோட முக்கியமான விஷயங்கள். அடுத்தது 23வது திட்டம் ஃபேம் இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஃபேம் அப்படின்னா என்னென்னா ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ வெஹிக்கிள், அதாவது மின் எலக்ட்ரிக் வாகனங்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், உற்பத்தி பண்ணணும், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும், அடாப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். இந்த அமைச்சகம் பார்த்தீங்க அப்படின்னா கனரக தொழில்துறை அமைச்சகம் கொண்டு வந்த ஒரு திட்டம். அடுத்தது 24வது திட்டம் பாருங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் 2015 கொண்டு வந்தாங்க. அதாவது இதை வந்து ஊரக வளர்ச்சி அமைச்சகம் செயல்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி 1985 இருந்துச்சு. எல்லாருக்குமே வீடு கிடைக்கணும், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ என்ன பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இதில் வந்து கிராமப்புறத்தில் ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க, அதாவது விலை கம்மியாக இருக்க பகுதியில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா 120,000 ரூபாய் தருவாங்க. அதுவே வந்து நகர்ப்புறம் அல்ல விலை அதிகமாக இருக்க பகுதிகளில் ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா 130,000 தருவாங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் முக்கியமாக என்னெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னா அவங்களோட எரிவாயு இணைப்பு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோட உஜ்வாலா யோஜனா மூலமாக அவங்களுக்கு எரிவாயு இணைப்பு கொடுக்குறாங்க. டாய்லெட் வசதி பண்ணி கொடுக்குறாங்க, அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் மூலமாக அவங்களுக்கு டாய்லெட் வசதி பண்ணி கொடுக்குறாங்க. சௌபாக்யா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் மூலமாக அவங்களுக்கு வீட்டுக்கு கரண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்போது இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா கிராமீனில் இந்த மூணு விஷயங்கள் முக்கியமானது. இதில் வந்து ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாதிரி வீடு வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. எங்கன்னா யார் யார் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது ஐநாவோட வளர்ச்சி திட்டம் அவங்க, அதுக்கப்புறம் IIT டெல்லி, அதுக்கப்புறம்
மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ஊரக வளர்ச்சி அமைச்சகம், மூணு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி வீடு பிஎம் ஆவாஸ் யோஜனால எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன், அதாவது நகர்ப்புறத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்ற ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து வீடு மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஹவுசிங் அண்டு அர்பன் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சகத்தோட பேர், நகர்ப்புறத்தில் வீடுகள் கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்களுக்கு தான் வீடு கட்டி தருவாங்க. இதில் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னா, அதே மாதிரி எல்பிஜி இருக்கும், எலக்ட்ரிசிட்டி இருக்கும், டாய்லெட் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் குடி தண்ணி, ஜல் சக்தி மிஷன் மூலமாக குடி தண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து ஜன்தன் யோஜனா மூலமாக அவங்களுக்கு வங்கி கணக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் ஸ்கீமில் வந்து 2 கோடி வீடு வந்து கட்டித்தரணும் அப்படின்னு கவர்மெண்ட் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 26வது திட்டம், அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் 2015 மே மாதம் 9ஆம் தேதி வந்தது. நிதி அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வலம்பன் யோஜனா அப்படின்னு சொல்லியிருந்தது, அதாவது செல்ஃப் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருந்தது. இப்போ வந்து அதை வந்து அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதாவது முறை சாராத பணியாளர் இருப்பாங்களே அவங்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா. ஓகேவா, இதுக்காக ஒரு ஆணையம் இருக்குது, அந்த ஆணையத்தோட பேர் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். ஓகேவா, இது வந்து ஒரு சட்டம் 2013 கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தின்படி இந்த அடல் பென்ஷன் யோஜனா செயல்படுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிற வரைக்கும் சேருவாங்க, ஆனால் 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் வந்து அவங்க எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த அடல் பென்ஷன் யோஜனாவில் 3.77 கோடி பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 27வது திட்டம், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா 2015 மே 9ல் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிதி அமைச்சகத்தோட செயல்பாடு தான் சேஃப்டி இன்சூரன்ஸ். ஓகேவா, விபத்து காப்பீட்டுக்கான ஸ்கீம் தான் வந்து பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா. அதாவது ஒருத்தவங்களோட விபத்து காலமாக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது தருவாங்க, அதாவது இன்சூரன்ஸ் தருவாங்க. இதில் சேர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 70 வயசு இருக்கிறவங்க, யாருக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க மட்டும் சேர முடியும். வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 20 ரூபாய் அவங்க வந்து அக்கௌண்ட்டில் போடணும். முன்னாடி இது 12 ரூபான்னு இருந்துச்சு, இப்போ அது 20 ரூபாய் மாற்றிருக்காங்க. அந்த காசுக்கு வந்து ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. ஓகேவா, வருஷம் வருஷம் இதை வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மே மாதம், இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் 1 வருஷம் அப்படின்னு சொல்லி கணக்கு. அதை 1 வருஷத்தில் அவங்க 20 ரூபா அவங்க அக்கௌண்ட்லேருந்து நேராகவே எடுத்துக்குவாங்க பேங்க்லேருந்து. ஓகேவா, எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 1 வருஷத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, சாதாரண விபத்து, கொஞ்சம் காயம் அப்படின்னா வந்து 1 லட்சம் வரைக்கும் காப்பீடு வரும். அப்படி இல்லை அவங்களோட இறப்பு, இல்லை பயங்கரமான விபத்து அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒருத்தவங்க இன்றைக்கி தான் அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, காசு கிடைக்குமா கேட்டால் கிடைக்காது. அவங்க வந்து இந்த இதில் ஸ்கீமில் சேர்ந்து 45 நாளுக்கு அப்புறமா ஏதோ ஒரு விபத்து நடக்கும்போது மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், இதோட பலன்களை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மாதம் மாதம் கவர்மெண்ட் வந்து அதை வந்து பேங்க்லேருந்து எடுத்துப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்தது 2வது திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 28வது திட்டம் பாருங்கள், பிஎம் ஜீவன் ஜோதி யோஜனா. இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்கீம் தான், மே மாதம் 9ஆம் தேதி 2015 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாழ்நாள் காப்பீட்டுக்காக, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்க்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து பிரதமர் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் வெறும் 20% மக்களுக்கு மட்டும்தான் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, மற்றவங்களுக்கு யாருக்குமே எந்த வகையிலுமே இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால் கவர்மெண்ட் வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா அப்படின்ற யோஜனா. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்துக்கலாம். இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 436 ரூபாய் ப்ரீமியமாக கட்டணும், எதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து காப்பீடு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்லேருந்து நேரடியாக எடுத்துப்பாங்க, வருஷம் வருஷம் புதுப்பிக்கணும். சரியா, அடுத்தது உன்னத ஜோதி எல்இடி ஃபார் ஆல், அதாவது உஜ்ஜாலா ஸ்கீம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. January 5, 2015 கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் உஜாலா அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடி ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து மின்சார அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மானியம் இல்லாத எல்இடி வந்து கொடுக்குறாங்க. அதாவது எல்இடி வந்து குறைஞ்ச விலைக்கு கவர்மெண்ட் கொடுப்பாங்க, ஆனால் அதுக்கு மானியம் கிடையாது. ஓகேவா? மானியம்னால் என்னென்னா, நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கிடுவோம், அதுக்கு மீதி ரீஃபண்ட் நம்மளுக்கு பண்ணுவாங்க, அதுதான் மானியம். ஆனால் மானியம் இல்லாத எல்இடி வந்து கொடுக்குறாங்க. இந்த உஜாலா ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்திலே மானியம் இல்லாத எல்இடி கொடுக்கறதுல மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லி கின்னஸ் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த திட்டம் பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். ஓகேவா? பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திறன் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம். இதை வந்து எந்த அமைச்சகம் செய்கிறாங்க அப்படின்னா, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இந்த திட்டம் இருக்குது. அதோட அமைச்சர் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அப்படின்றவங்க இருக்காங்க. இதுக்காக கவர்மெண்ட் வந்து 120 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2016-2020 இந்த வருஷத்துக்குள்ளார 1 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஊக்கத்தொகையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சான்றிதழும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா. சரியா? அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆக்மெண்டேஷன் யோஜனா. இதை வந்து சுருக்கமாக ஹ்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க, HRIDAY அப்படின்னு சொல்கிறாங்க. January 21, 2025 கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். என்னென்னா, ஒரு ஒரு பாரம்பரிய நகரத்தோட பாரம்பரியத்தையும் நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாரம்பரிய நகரத்தோட நகர்ப்புற திட்டமிடல், பொருளாதார வளர்ச்சி, அதோட பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் எந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, நினைவு சின்னங்கள், மலைத்தொடர்கள், கோவில்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த ஹ்ரைடே அப்படின்ற ஸ்கீமில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதார வளர்ச்சி, அந்த பாரம்பரிய நகரத்தோட சுகாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாலையை பற்றி பார்க்குறாங்க, நல்ல சாலை. இப்போ டூரிஸ்ட்லாம் வருவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல சாலை இருக்கணும், பொது போக்குவரத்து இருக்கணும், பார்க்கிங் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் குடிமக்களோட சேவை, ஹோட்டல், அப்புறம் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா, அதாவது தகவல் பலகையை வச்சுருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், ஒய்ஃபை, நெட்டு, இதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறது. இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஹ்ரைடே அப்படின்ற ஸ்கீமில் பண்ணுறாங்க. இப்போ வந்து தொடங்கினதில் 2015 தொடங்கினாங்க இல்லையா, 2018 வரைக்கும் 4 வருஷத்தில் இது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. இந்தியாவில் இருக்கிற 13 மிகப்பெரிய நகரங்கள், அதாவது பாரம்பரிய நகரங்கள், பெரிய நகரங்கள் கிடையாது, பாரம்பரிய நகரங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, காஞ்சிபுரம், வேலூர், வேளாங்கண்ணி, மூணு நகரங்களை எடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 32வது திட்டம் சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்ற திட்டம். இது வந்து 2015 ஜனவரி 22 கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இந்த ஸ்கீம் வந்து இருக்கும். பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்தது அந்த டைமில். ஓகேவா? அதாவது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக அப்படின்னா, பெண் குழந்தை சிசு கொலையை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு திட்டம் வந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து சுகன்யா சம்ருதி யோஜனா கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, பெண் குழந்தைகளை பெற்ற அந்த தாய் தகப்பனுக்கு அவங்களோட வளர்ப்புக்கு பின்னாடி திருமணத்துக்கு கல்விக்காக சேர்த்து வைக்கிற ஒரு திட்டமாக தான் இந்த திட்டம் இருக்குது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 250 ரூபா வந்து ப்ரீமியமாக கட்டணும். முன்னாடி வந்து அது 1000 ரூபாவாக இருந்துச்சு, இப்போ வந்து ரீசெண்டாக அது 250 ரூபாயாக குறைச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ 250 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து 100 மடங்குகளாக கொடுக்கலாம். 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்னு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அதிகபட்சமாக 1 மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு பொண்ணோட பேரில் கட்டலாம் அவங்க அப்பா. குழந்தைக்கு 1 வயசுலேருந்து 10 வயசுக்கு வரைக்கும் இருக்கும்பொழுது வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்துக்க முடியும். அந்த குழந்தைக்கு 21 வயசு இருக்கும்பொழுது இந்த அமௌண்ட் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காசு வந்து வந்துடும். ஓகேவா? ஒருவேளை அந்த பெண்ணோட கல்விக்காக 18 வயசில் நாங்கள் உயர்கல்வி, இப்போ டாக்டர் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி காசு கேட்டோம் அப்படின்னா, 50% காசு மட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு வந்து 9.1% வட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அதை வந்து 9.2 அப்படின்னு சொல்லி உயர்த்தினாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை 7.6 சொல்லி ரொம்ப கம்மியாக குறைச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அடுத்தது 33வது திட்டம் பாருங்கள், பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம். இதில் என்னென்னா, ஔஷதம் அப்படின்னா
மருந்து அப்படின்னு அர்த்தம். அப்போது ஜனத்துக்கான ஔஷதம், அது மக்களுக்கான மருந்து அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று ஈஸியானது பிஎம் பிஜேபின்னே இருக்கும், ஓகேவா? இந்திய அரசோட மருந்து துறை அப்படின்ற ஒரு துறை வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா கேந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தரமான மருந்துகள், ஜென்ரிக் மருந்துகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விலை குறைவாக மலிவு விலையில் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி விற்பனை பண்ணுறாங்களாம். இந்த ஸ்டோருக்கு பேர் ஜன் ஔஷதி ஸ்டோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அடுத்த திட்டம் பாருங்கள், தீன்தயாள் உபத்தியாய அந்தியோதயா யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம், சரியா? 2015 கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா திறன் பயிற்சி தான். இதுக்கும் வந்து 500 crore செலவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 1999 இருந்திருக்கு. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி பேரில் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, சுய உதவி குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உதவி அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு சொல்லி என்ஆர்எல்எம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க 2011. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த திட்டத்தை வந்து தீன்தயாள் உபத்தியாய அந்தியோதயா யோஜனா அப்படின்னு சொல்லி திறன் மேம்பாட்டுக்காக மாற்றிருக்காங்க, சரியா? அடுத்தது தேசிய தொழில் சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல், அதாவது நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்துக்கு கீழே இந்த திட்டம் இருக்குது. July 20, 2015 கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? அதாவது நேஷ்னல் கரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க வேலை தேடுறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வேலை இருக்குது ஆனால் இன்னும் நல்ல வேலை வேணும் அப்படின்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே வந்து வேலை செய்ய ஆள் தேவைப்படுது, ஆள் எடுக்க போகிறோம் அப்படின்றவங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க பார்க்கலாம். கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு யார் வேணாலும் அந்த போர்ட்டலில் போயிட்டு அவங்களுக்கான உதவியை அவங்க பெற முடியும், அதாவது வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க நேஷ்னல் லெவலில், ஓகேவா? அப்போது நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீம் வந்து நம்ம சொல்கிறோம், சரியா? அடுத்தது 36th திட்டம் பாருங்கள், தீனதயாள் உபத்தியாய கிராம ஜோதி யோஜனா அப்படின்னு சொல்லி. இதில் ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்கும். கிராமத்துக்கு மின்சாரம் கொடுக்கணும், அதான் அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம், சரியா? அடுத்தது 37th திட்டம், அடல் மிஷன் ஃபார் ரெஜுனுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் நம்ம அம்ருத் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நகர்ப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கழிவுநீர் வசதி நல்லா இருக்கணும், நீர் விநியோகம் கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் பசுமையான இடமா பூங்காக்கள்லாம் செழிப்பாக இருக்கணும், பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி, நகரத்தில் டிஜிட்டல் வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போதைக்கு இந்த அம்ருத் ஸ்கீம், அதாவது புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்துக்கான அடல் மிஷனுக்கு துறையோட அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி அப்படின்றவங்க இருக்காங்க, ஓகேவா? அடுத்தது ஸ்வச் பாரத், இதுவும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்வச் பாரத் October 2, 2014 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகம் அப்படின்ற அமைச்சகம் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த அமைச்சகத்தை தான் ஜல்சக்தி அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அப்படின்ற, அதாவது வீடு மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்வச் பாரத் வந்து முன்னாடியே 1986 பார்த்தீங்க அப்படின்னா மத்திய கிராமப்புற சுகாதார இயக்கம் அப்படின்னு சொல்லி இருந்தது, அதாவது சென்ட்ரல் ரூரல் சானிடைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டல் சானிடைசேஷன் கேம்பெயின் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மொத்த சுகாதார இயக்கம், அதாவது பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க 1999. அதுதான் நம்ம ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது அப்படின்றதுக்கான பிரச்சாரம், அதற்கான முயற்சிகள், இலவசமாக கழிப்பறை கட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடாது, அதுக்கான தொழில்நுட்பங்களை அதிகரிக்கிறது, சுகாதாரமான கழிப்பறை வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, கழிவு மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து ஸ்வச் பாரத் மிஷனில் முக்கியமான விஷயங்கள். அடுத்தது 39th திட்டம் பாருங்கள், ஜன்தன் யோஜனா அப்படின்ற திட்டம். இதுவும் வந்து முக்கியமான திட்டம். பிரதமரோட முதல் சுதந்திர உரையில் அவர் இதை அறிமுகப்படுத்தினார்.
இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு வந்து யாருக்குமே இல்லை அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். ஓகேவா, இதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 2028 வந்து இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, எல்லாருக்குமே வங்கி கணக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து அரசோட நிதி உள்ளடக்க திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து பணம் பற்றின விஷயங்கள் நாங்கள் எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க நாள் இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 15 மில்லியன் வங்கி கணக்குகள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால கின்னஸ் புக்கில் இந்த திட்டம் பற்றி போட்டிருக்காங்களாம். அதாவது ஒரு திட்டம் தொடங்கின உடனே அதோட 15 மில்லியன் பயனாளிகள் வந்து அதை வாங்கியிருக்கு அப்படின்றதுக்காக இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 36.86 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றது. ஓகேவா, இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருப்போம், ஊழலற்ற ஆட்சி நடக்கும், நாங்கள் கொடுக்குற நல உதவி திட்டங்கள்லாம் மக்களுக்கு நேரடியாக அவங்களோட வங்கி கணக்குக்கு எங்களால் போட முடியுது அப்படின்றதுக்காக முக்கியமான விஷயம். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேயும் எழுத வேண்டிய ஒரு விஷயம். சரியா, அடுத்தது நமாமி கங்கை அப்படின்ற திட்டம். இதுவும் 2014 இவங்க வந்தோடனே கொண்டு வந்த திட்டம் தான். அதாவது நீர்வளம் மற்றும் நதி மேம்பாடு கங்கை புத்துயிர் அமைச்சகம் அப்படின்ற ஒரு அமைச்சகம். இதை வந்து இப்போ ஜல்சக்தி அப்படின்னு மாற்றிட்டாங்க. இது வந்து சுத்தம் மற்றும் பாதுகாப்பு, அதாவது கங்கை நதியோட சுத்தம் அதுக்கப்புறம் அதோட பாதுகாப்பு அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். சரியா, 2014 2022 வரைக்கும் கவர்மெண்ட்டோட அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அப்போ ஊழல் ரிலேட்டடாக என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சுகாதாரம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்போ சுகாதாரம் சம்மந்தமாக என்னென்ன திட்டங்கள் வருதுன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவங்களுக்கு கூட அதிகாரம் அளித்தல் அதுக்கு எழுதிக்கணும். வறுமை ஒழிப்புக்கு என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக எழுதிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 மார்க் வந்தாலும் 12 மார்க் வந்தாலும் 15 மார்க் வந்தாலும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் உள்ளே கொடுத்து எழுதணும். அப்படி எழுதும்போது நம்மளோட பேப்பர் வந்து நல்ல ஒரு வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.